ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி. இன்றைக்கி நம்ம இயல் மூணில் செய்யுளும் உரைநடை பகுதிகள் பார்க்கலாம். இயல் மூணில் முதல் இது வந்து மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. இது எழுதுனது வந்து ஆர். பாலகிருஷ்ணன். மலை வந்து மனித சமூகத்தின் ஆதி நிலமாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓராலஜி, அதாவது குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி என்று கலை சொல்லால் அழைப்பார்னு கொடுத்துருக்காங்க. திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு கமில சோலபில் சொல்லியிருக்காரு. அடுத்து சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிளவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. ஸோ ஒவ்வொன்றும் வந்து இந்த குறுநில மனிதர்கள், அதாவது திராவிட மக்கள், மலைவாழ் மக்களை பற்றி எப்படி சொல்லுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திருமுருகாற்றுப்படை சொல்லுது, தொல்காப்பியம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்களுள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாக விளங்கியுள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் சொல்லி தெரியும் இல்லையா, ஏழு பேர். அவங்க எல்லாமே வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் திராவிடர்களின் மலைப்பெருமிதம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மலைஸ் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளன. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மால் பகாடியா, ஜார்கண்ட், மல அரையன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம், மல குறவன், நெடுமங்காடு கேரளம், மல மூத்தன், எர்நாட் கேரளம், மல பணிகர் வடகேரளம், மலையன், பாலக்கோடு கேரளம், மல வேடா, இடுக்கி கேரளம், மலேறு, தட்சிண கன்னடா, கர்நாடகம். இதில் நிறைய வந்து கேரளம் தான் வந்திருக்குது. ரெண்டு தான் வந்து, ஒன்று வந்து கர்நாடகம், ஒன்று வந்து ஜார்க்கண்ட் வந்திருக்கு. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இதே போலவே கோட்டாங்கிறது வந்து நீலகிரி தமிழ்நாடு, கொண்டா தோரா வந்து ஆந்திர பிரதேசம், கோண்டு கொய்டேர் வந்து ஒடிசா. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிச்சுவர்களை அமைத்திருந்தனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள், அதாவது மேடைகள் மாதிரி அமைச்சிருப்பாங்க, முக்கிய இடம் பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல்லை அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. மெட்டுங்கிறது வந்து அவங்களோட தாழ்வாரத்தை குறிக்கும் பெயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள் வந்து திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் வந்து மலைய என்று வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மலை வந்து மலைய சமஸ்கிருத மொழியில். பாண்டிய மன்னன் ஒருவன் மலைய துவஜ என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைய என்பது மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கும். தமிழ் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது, குன்றுனா உயரம் குறைவானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து வரைன்ற ஒரு சொல்லால் குறிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது, நுனி போன்ற பொருள்கள் பயன்படுத்தப்படுகிறது. நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழுள்ள அட்டவணைகள் உறுதிப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மாநிலம், திராவிட சொற்கள், மாவட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மலை வந்து திராவிட சொற்களில், மாநிலம் வந்து உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மாவட்டத்தில் சமோலி, கும்லா, ஜவுன்பூர், வரை வந்து குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், இந்த பக்கம் வல்சட், தானே, காங்க்ரா. திராவிட சொற்களில் மலா வந்து பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகம், மாவட்டம் வந்து ஜலந்தர், அஜ்மீர், உடுப்பின்னு போட்டிருக்காங்க. ஸோ திராவிட சொற்கள் என்னென்ன, அதோடய மாநிலங்கள் என்ன, மாவட்டங்கள் என்னென்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது முக்கியம், பார்த்துக்கோங்க.
தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் அப்படின்னு கொடுத்து, தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னோட்டமாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னோட்டமாகவும் இடம்பெறுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் மணல் என்ற வேர் சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் மட்டும் மல்க்கு பதிலாக மலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து கர்நாடகத்தில் வந்து மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலை 15 இடப்பெயர்களில் இடம்பெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகத்தில் மலைங்கிற இடப்பெயர் 15 இடங்களில் குறிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி என இடப்பெயர்கள் மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்து 10 மேற்சொன்ன இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனம் காண முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு மலை மலா மலை எனப்படும் சொற்கள் வந்து தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னோட்டமாகவோ பின்னோட்டமாகவோ வருகின்றன அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோட்டையை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் கோட்டைன்றது வந்து திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழிச்சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு தோடா இதிலெல்லாம் வந்து கோட்டை கோடுங்கிறது வந்து கோட்டை கோடு கோட்டே கோண்டே தெலுங்கு வந்து கோட்டை துளு வந்து கோட்டே தோடாவில் வந்து குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டைக்கு வழங்கப்படுற வேறு மொழிகளில் இருக்கிற வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 பேர்களும் தமிழ்நாட்டில் தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 248 இடப்பெயர்கள் இருக்காங்க கோட்டை என்ற பேரில். அடுத்து கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி சிகரம் மலை என்ற பொருளோடு வல்லரன் கோட்டை என்ற பொருளும் உண்டு. மலையரன் காட்டரன் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே கேவிடி காம்ப்ளெக்ஸ் அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா கொற்கை வஞ்சி தொண்டி என்னும் ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களின் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை வஞ்சி தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்கள் ஆகும். இப்பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே வந்து வடமொழி நூல்களில் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. ஸோ கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் வந்து காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றினை அடையாள சின்னங்களாகும் சொல்லியிருக்காங்க. கேவிடி நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லையா, கொற்கை வஞ்சி தொண்டி. அடுத்தது போலவே கோடை என்னும் தமிழ் சொல் மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோடைங்கிறதும் மலை என்னும் பொருளில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இச்சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர் ஆய்வுகளின் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் கூட திராவிடர்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இதெல்லாம்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடங்கள்லான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நூல்வெளி கொடுத்துருக்காங்க. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் 28 ஆண்டுகளாக இடப்பெயராய்வில் ஈடுபட்டு வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழ்களில் துணையாசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றியவர். ஸோ இவர் வந்து தினமணிலையும் கணையாளிலையும் வேலை பார்த்துருக்காரு. அன்புள்ள அம்மா சிறகுகள் வானம் உள்ளிட்ட சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர் தம் நூல்களாகும். 1984 ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன்முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர் அதாவது ஐஏஎஸ். தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. இந்த பாடப்பகுதி வந்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவிடி சிந்து.
காவடி எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளனர். காவடி சிந்தல் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் பார்த்துக்கலாம். சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். அண்ணாமலை தாசன்னாலே உங்களுக்கு வந்து காவடி சிந்து எழுதினவருங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ இது எழுதுனது சென்னிக்குலை அண்ணாமலையார். காவடி சிந்து தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கிலுள்ள இசைமரபை காவடி சிந்து. ஸோ நாட்டாரோட வழக்கிலுள்ள இசைமரபு தான் காவடி சிந்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் ஜகம்னா உலகம், புயம் தோல், வரை மலை, வண்ணம் அழகு, கழுகாசலம் கழுகு மலை, துவஜஸ்தம்பம், கொடிமரம், சலராசி, கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம், அழகு, நூபுரம், சிலம்பு, மாசுனம், பாம்பு, இஞ்சி, மதில், புயல், மேகம், கரங்கும், சுழலும். இதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சார்த்தி கொள்கிறான் முருகன். அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்ணே, கடலில் வாழும் மீன், மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைக்கிறது. தமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கடலில் உருகிய மெழுகென முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவார், இன்பம் அடைவார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இலக்கண குறிப்பு வந்து தாவி ஈன் முடிஞ்சிருக்கிறதுனால வினையச்சம், மாதேங்கிறது விழி. பகுபத குறிப்பு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. வருகின்ற வரு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அ, இதில் வாங்கிறது பகுதி, வரு என தெரிந்து விகாரமாயிடுச்சு, கின்று வந்து நிகழ்கால இடைநிலை, அ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்து புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. இதில் திருப்புகள் திரு ப்ளஸ் புகழ், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிற புணர்ச்சி விதிப்படி புணர்ந்திருக்கு. உயர்ந்தோங்கும்ங்கிறது உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற புணர்ச்சி விதிக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் வந்து சென்னிக்குளம் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த காவடி சிந்து வந்து சந்த இலக்கியம். பாடலின் மெட்டுகள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். யாருன்னா அண்ணாமலையார். அடுத்து 18 வயதிலேயே ஊருமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இது மெயின், இதை பார்த்துக்கோங்க. இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருப்பந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையார். நெக்ஸ்ட் இல்லதன் குறுந்தொகை. இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அம்ம வாலி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நற்று நன்று நன்றென்றும் மாக்கலோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தயவே. இது வந்து வெள்ளி வீதியார் எழுதுனதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட திணை வந்து குறிஞ்சி திணை. துறை வந்து தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வரவிடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர். நீ கவலை ஒளிவாயக என்று தோழி கூறியதுன்னு கொடுத்துருக்காங்க. துறை விளக்கம் வந்து தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர், மனம் மறுத்தால் சான்றோர் மன்றத்தில் முறையிட்டுக் கொள்ளலாம் என்று தேற்றுகிறாள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் வந்து சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுகோல். இங்கே பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் வாசி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு பிரிந்தோர் வினையாளனின் பெயர் நன்று நன்று அடுக்கு தொடர். பகுபத உறுப்பு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. பிரிந்தோர் பிரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர், பிரி வந்து பகுதி, ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இதில் ரெண்டு இத்து வந்திருக்கு. இத்து வந்து சந்தி இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை. புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. தண்டுடை தண்டு ப்ளஸ் உடை உயிர்விரின் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த புணர்ச்சி விதிப்படியும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற புணர்ச்சி விதிப்படியும் இது
பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறுந்தொகையோட நூல் வெளி கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. அகத்தினை சார்ந்த 401 பாடல்கள் கொண்டது. குறுந்தொகையில் வந்து 401 பாடல்கள் உண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுவது குறுந்தொகை. அடுத்தது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். ஸோ உரையாசிரியர்கள் வந்து நிறைய மேற்கோள் எக்ஸாம்பிள் காட்டின பாடல் வந்து இந்த குறுந்தொகை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்நூலை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இது தொகை நூலும் கூட. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார். இது பழைய புக்லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்நூலின் கடவுள் வாழ்த்தலை பாடலை பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீதியார்ங்கிறவர் வந்து சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் வந்து 13 பாடல்கள் வந்து வெள்ளி வீதியார் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிதை பேழை இயல் 3 புறநானூறு பார்க்கலாம். இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரையும் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானேன்னு கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. இந்த பாட்டில் உள்ள ரெண்டு லைன்ஸ், ஃபஸ்ட் ரெண்டு லைன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட திணை வந்து பொதுவியல் திணை. இது வந்து வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணையாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவியல் திணையோட பற்றி விளக்கியிருக்காங்க அப்படின்னா என்னதுன்னு. அடுத்து துறை வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. இது வந்து மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சித்துறையாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மை வலிமை தாழ் முயற்சி. பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் வாசி விட்டுக்கோங்க, உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இது வந்து நேரிசை ஆசிரியர் பாவையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கண குறிப்பு அம்மைங்கிறது வந்து அசைநிலை உண்டல் துஞ்சல்ங்கிறது தொழிற்பெயர் முயலா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. துஞ்சல்ங்கிறது வந்து துஞ்சு பிளஸ் அல் துஞ்சுங்கிறது பகுதி அல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து முனிவிலர்ங்கிறது முனி பிளஸ் இவ் பிளஸ் இல் பிளஸ் அர். இதில் முனி வந்து பகுதி அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இவ் வந்து உடம்படு மெய் சந்தி இல் வந்து எதிர்மறை இடைநிலைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதியத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் இது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்ன்ற புணர்ச்சி விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற புணர்ச்சி விதிப்படியும் புணர்ந்திருக்குது. புகழ் எனின் புகழ் பிளஸ் எனின் இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதுபடி புணர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் வந்து பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹர்ட்டை பற்றியும் ஜியு போப்பை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜார்ஜ் எல் ஹர்ட் வந்து புறநானூறு தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் இந்த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புறநானூரை இவர் இந்த ஹெட்டிங்கில் மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜியு போப் வந்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தலான்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அவங்களோட பேரையும் அவங்க என்ன ஹெட்டிங்ஸில் வந்து புறநானூறு மொழிபெயர்த்திருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எய்திய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் ஊவேசா வந்து 1894 முதன் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டான்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு 1894 ஊவேசா முதன் முதலாக அச்சில் பதித்து வெளியிட்டார்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்துக்கோங்க, முக்கியம். அடுத்து நூல் வெளி கொடுத்துருக்காங்க. புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம் புறப்பாட்டு என்றும் புறநானூறு வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அகவர் பற்களால் ஆனது. புறநானூற்றின் பாடல்கள் வந்து சங்க காலத்தில் ஆண்ட பேரரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. அடுத்து கடலுள் மாய்ந்த இளம்பெரும் விருதி அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் வந்து இவரை இளம்பெரும் வழுதி என்று அழைத்தனர். கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்று
பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து புறநானூற்று பாட்டில் ஒரு பாடலும் பரிபாடலில் வந்து ஒரு பாடலும் இயற்றியுள்ளார்னு கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதியை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் துணை பாடம் போகுது ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செய்யுளில் புறநானூறு குறுந்தகை இதெல்லாம் பார்த்துருக்கோம், உரைநடை பார்த்துருக்கோம். மீதி வீடியோஸ் நான் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.